வெளியே வந்தவுடன் பொன்முடிக்கு ஆப்பு வைக்கும் விஎஸ்பி. கடுப்பின் உச்சியில் சீனியர் தலைகள். செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுதலையானதை தொடர்ந்து திமுக அமைச்சரவையில் மாற்றம் நிகழ இருக்கிறது. எப்போ வருவ எப்போ வருவ என செந்தில் பாலாஜியின் ஜாமீனுக்காக திமுக தலைமை கன்னத்தில் கை வைத்து கொண்டு காத்து கிடந்தது. 471 நாட்களுக்கு பிறகு 2 நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு பிணையில் ஜாமீன் வழங்கியது. ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து திமுகவில் இருக்கும் செந்தில் பாலாஜி லாபி பட்டாசு வெடித்து கொண்டாடியது. அதில் உச்சபட்சமாக புழல் சிறையில் இருந்து அவர் வெளியே வரும் பொழுது பிரம்மாண்ட வரவேற்பை கொடுத்தனர். முதல்வர் ஸ்டாலினோ நிரபராதி என்று நிரூபிக்கப்படாமல் பிணையில் வெளிவந்த செந்தில் பாலாஜியை தியாகி என்று பாராட்ட, அதற்கு செந்தில் பாலாஜியும் வாழ்நாள் முழுவதும் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் நன்றி செலுத்துவேன் என பரஸ்பரம் அன்பு பாராட்டினார். இதை பார்த்த உண்மையான திமுக தொண்டர்களும் கட்சியில் உயர் பதவிகளில் இருக்கும் சீனியர் தலைவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த ஆள் என்ன தியாகம் செய்தார்? மொழிப்போர் தியாகிகள், எமர்ஜென்சி காலத்தில் சிறையில் இருந்த திமுகவின் பல தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள், அவர்கள்தான் தியாகத்திற்கு அடையாளம். அவர்களது வரிசையில் செந்தில் பாலாஜியை முதல்வர் சேர்த்திருப்பது திமுக வரலாற்றில் கரும் புள்ளி என புலம்பி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி பல கட்சிகளில் இருந்து தாவி வந்தவர். இவர் ஒரு உண்மையான விசுவாசியா என்பதே அனைவரின் மத்தியில் சந்தேகம் இருந்து வரும் பொழுது இப்படி தலைமை அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவது வருத்தமாக இருக்கிறது என உண்மையான திமுக தொண்டர்களும் வேதனையடைந்து வருகின்றனர். செந்தில் பாலாஜி ஊழல்வாதி என அவர் அதிமுகவில் இருக்கும் பொழுது சான்றிதழ் கொடுத்தவர் முக ஸ்டாலின். அப்படிப்பட்டவர் தனது கட்சிக்குள் வந்தவுடன் அமைச்சரவையில் சேர்க்கும் பொழுது பணம் விளையாடும் டாஸ்மாக் மற்றும் மின்சாரத்துறையை அவருக்கு கொடுத்து கௌரவப்படுத்திய ஆளுமை நமது முதல்வர் ஸ்டாலின் அதையே மீண்டும் செய்ய இருக்கிறார். இந்த நிலையில் தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றம் நாளை பிற்பகல் 3 மணி அளவில் நடக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அமைச்சரவை மாற்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு மதுவிலக்கு, ஆயத்தீர்வைத்துறை மற்றும் மின்சாரத்துறையை மீண்டும் ஒப்படைக்க தலைமை முடிவெடுத்து விட்டதாம். இந்த தகவலை கேட்ட தங்கம் தென்னரசு மற்றும் முத்துச்சாமி அதிர்ச்சியில் உறைந்து கிடக்கிறார்களாம். மேலும் இன்னொரு பேரதிர்ச்சியாக தற்போது உயர்கல்வித்துறையை நிர்வகித்து வரும் சீனியர் தலைவரான பொன்முடியிடம் அத்துறையை பிடுங்கி பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒருவரிடம் ஒப்படைக்க இருப்பதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது. ஏற்கனவே திமுக அமைச்சரவையில் பட்டியலின மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு அமைச்சரவையில் முக்கிய இலாக்காக்கள் ஒதுக்கப்படுவதில்லை என்று விமர்சனம் எழுந்து வரும் நிலையில் அதை தீர்க்க இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பொன்முடிக்கு வேறு ஒரு துறை ஒதுக்கப்படுமா அல்லது முழுவதுமாக அமைச்சரவையில் இருந்து கலற்றி விடப்படுவாரா என்பது மற்றொரு கேள்வியாக இருக்கிறது. மற்றும் ஒரு தகவலாக, நாளை இதே அமைச்சரவை மாற்றத்தின் கையோடு துணை முதல்வர் குறித்தான அறிவிப்பும் வெளியாக வாய்ப்பு அதிகம் என்றும் சொல்லப்படுகிறது. இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.